வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மணல் ரெய்டு, அப்புறம் வந்து மார்ட்டின் வீட்டில் ரெய்டு, ஜெகத்ரட்சகன் வீட்டில் ரெய்டு, இப்படி தொடர்ந்து ரெய்டுகள். அடுத்து என்ன ரெய்டு நடக்கும் இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, அதற்கு முன்னாடி பிஜேபி ஜோதிமணியர் வெளியிட்ட ரெய்டு, முன்னணி ஆங்கில பத்திரிகை வெளியிட்ட ஒரு செய்தி, அதுதான் மிக மிக முக்கியமாக. இதை பற்றி விலாவரியாக இன்னும் நிறைய தகவல்களை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமான தகவல், இந்த ரெய்டின் மூலமாக வெளியான சில உண்மைகள். குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஜெகத்ரட்சகன் திமுகவுடைய பேங்க்கு அவரை கை வச்சிட்டாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம மார்ட்டின் அவர் வீட்டில், அவர் சொந்தமான வீட்டிலலாம் கை வைக்கிறாங்க. இதெல்லாம் திமுகவுக்கு போகக்கூடிய பணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஜோதிமணி அவர்கள் வீட்டில் ரெய்டு பண்ணதை பற்றி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் பேசிச்சு, திமுக உள்ளிட்ட எந்த கட்சிகளும் பேசலை. ஜோதிமணி அவர்கள் வீட்டில் ரெய்டு பண்ண போய் மறுபடியும் அவங்க வெளியில் வந்தது தெரியும், அது பெரிய விஷயம். அதை ஏன் எல்லாரும் பெரிய லெவலுக்கு பண்ணல, அதிமுக எல்லாருமே? அப்போ ஜோதிமணி அவர்கள் வீட்டில் தெரிஞ்சு போனாங்களா தெரியாமல் போனாங்களான்னு சொல்லும் போது, தெரியாமல் போயிட்டாங்க. அவருக்கு ஏன் போனாங்க? அவர் அட்ரஸ் மாதிரி வந்துட்டேன்னு சொன்னாலும் அட்ரஸ் மாதிரி இல்லை. அவர் மணல் கொலை, மணல் அந்த வீட்டிலலாம் ரெய்டு பண்ணும்போது அதில் எழுதப்பட்ட தொகை 50 கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, அவர் மட்டும் இல்லை, இன்னும் 2-3 பேர் வீட்டிலலாம் ரைடு பண்ணுற மாதிரி இருந்தது. இவர் பார்த்த உடனே அந்த 2 பேரும் பிஜேபிக்காரங்க அப்படின்னு அடுத்த ஒரு தகவல் வருது. எல்லாத்தையும் தாண்டி அண்ணாமலை ரொம்ப அமைதியாகிட்டார். இந்த மணல் கொள்ளையை பற்றியோ வேறு செய்தி பற்றியோ அவர் பேசுறது இல்லை. அண்ணாமலை மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான எந்த தலைவர்களும் இதுவரைக்கும் இந்த ஈடி ரைடை பற்றி பேசலை. இன்னும் குறிப்பாக பிஜேபிக்காரங்க, ஏன்னா வார்த்தைக்கு வார்த்தை நாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய பிஜேபியினர் இதை பற்றி பேசவே இல்லை. ஏன்னா ஜோதிமணி வீட்டில் தவறாக போயிட்டாங்கன்னா சொல்லணும், எதுவுமே சொல்லலை. கேட்டால் எப்பயும் போல சட்டம் தன் கடமையை செய்யும், ஈடிங்கிறது தனி பாடி அப்படின்னு எப்பயுமே அண்ணாமலை அவர்கள் சொல்லுவார், மற்ற எல்லா கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. அது கொள்ளையடிப்பதில் அனைவரும் ஒன்று அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு கணக்காளர் அவர் அக்கௌண்ட்டில் வருதுன்னா அவர் இன்னொருத்தருக்கு வாங்கி கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மொத்தமாக கமலாலயமே அமைதியாக இருக்குது. இவர் அவரும் வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் போகுதா பணம் அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுது. ஏன்னா அவங்க இதை பற்றி பேசாமல் இருக்கிறனால, திமுக தெரியும், ஏன்னா அவர்கள் பணம் வாங்கியிருக்காங்க, பேசாமல் இருக்காங்கன்னு ஈஸியாக சொல்லிடுறாங்க. அவங்களாம் ஊழல் கட்சின்னு வேறு சொல்லிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெகத்ரட்சகன் வீட்டில் பண்ண ரைடு கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு செக்குங்கிறத தாண்டி திமுகவில் இருக்கவங்க ஒரு அச்சப்படுற நிலைமை இன்னைக்கு இருக்குது மாற்று கருத்தில். அதேமாதிரி மார்ட்டின் அவர்களுக்கு இதில் நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் சென்ற சில விஷயங்கள், அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. இங்கே பிஜேபியில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஆட்கள், இங்கே இருக்கக்கூடிய திமுக அதிமுக இவங்களில் லோக்கலில் சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட பண போக்குவரத்துலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த ஈடி ரைடில் இவ்வளவு பணம் வந்து டிரான்சாக்ஷன் ஆகுதுங்கிறது டெல்லி தலைமைக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான். அவங்க நினச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்று, அவர்கள்ட்ட சொல்லப்பட்ட தகவல் ஒன்று, ஆனால் வேறு விஷயம் நடந்துகிட்ருக்கு. குறிப்பாக அமித்ஷா அவர்களை பார்த்துட்டு வந்தவுடனே அண்ணாமலை ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. எல்லோரும் சொல்கிறாங்க, இல்லை மேலே திட்டி அனுப்பியிருப்பாங்க நீங்கள் வந்து அதிமுக பற்றி, நம்ம அப்படி நினைக்கல, ஏன்னா டைரக்ஷன் கொடுத்தது அவங்க தான். இது வேற ஏதோ விஷயம். ஏன் இவ்வளோ உறுதிப்படுத்துகிறோம்னா, ஜோதிக்குமார் அவர்கள் வீட்டில் ரெய்டு நடத்தினது நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு தெரியல. இந்த தகவல் வந்தவுடனே நிர்மலா சீதாராமன், அமித்ஷா உள்ளிட்ட மோடி வரைக்கும் இந்த விஷயம் போயிருக்குது. ஏன்னா இந்தியாவிலே இந்த மாதிரி சம்பவம் நடக்கவே இல்லை. இந்தியா முழுக்க இதுவரைக்கும் ஒரு பிஜேபி வீட்டில் கூட போய் ரைடு பண்ணாத இடி முதல் தடவை அங்கே போதுங்கும் போது எங்கே தவறு நடந்தது? அப்போ பிஜேபி தலைமைக்கு தெரியாமல் சில விஷயங்கள் நடந்துட்டுருக்கா? குறிப்பாக சில விஷயங்கள் இடி வந்து சில விஷயங்கள் நினச்சிட்டு போகும்போது முன்னாடி அலாட் பண்ணது யார்? குறிப்பாக மாட்டினர்கள் விஷயத்தில் கூட சொல்கிறாங்க, ஏற்கனவே சொல்லிட்டாங்க சார், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காங்க, இன்னும் நிறைய விஷயம் பண்ணியிருக்க முடியும், எல்லாம் அலாட்டாக தான் இருக்காங்க. இவங்க சொல்கிறாங்க ஜெகத்ரட்சகன் வீட்டில் கைப்பற்றுன்னு, அதுவே உண்மை இல்லை, அதுவும் அலாட்டு தான். எல்லாம் ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்க முக்கியமானவர்கள் எல்லாத்துக்கும் அங்கங்கே மெசேஜை பாஸ் பண்ணுறாங்க. இது நம்ம மறுபடியும் சொல்கிற மாதிரி இந்த ஜோதிமணி வீட்டில் நடத்துனதில் அண்ணாமலைக்கு தொடர்பு அவர் சொல்லி தான் பண்ண, நம்ம சொல்லலை. இதில் அண்ணாமலை சம்மந்தப்பட்டிருக்கார் நமக்கு தோணல. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அண்ணாமலையை பேச விடாமல் தடுக்குது, ரொம்ப தெளிவாக. இல்லாட்டினா இந்த விஷயத்தை ஒரு எப்படி பேசியிருக்கணும், யார் செஞ்சாலும் தவறு தான், ஏதோ ஒன்று பேசியிருப்பார், எதுவுமே பேசலை. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, அந்த பணம் பிஜேபியில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான எல்லாருக்கும் போகிறதுனால சில விஷயங்கள் அதன் மூலியமாக நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டு இடிக்கு ஏற்கனவே கிடச்சிருச்சு. இந்த தகவல் திமுக அதிமுகவுக்கு தெரியும். திமுக அதிமுகவில் விஷயம் இருக்கிறதுனா அதிமுக நீங்கள் மட்டும் ஒழுங்காக எல்லாமே எங்கள்கிட்டையும் விஷயம் இருக்குது, நாங்கள் நேரம் வரும்போது வெளியிடுவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய போக்கு இருக்குது.
இது எதனால் நடந்தது, ஏன் நடந்ததுங்கிறதெல்லாம் தாண்டி அண்ணாமலைக்கு நெருக்கடி கொடுப்பதற்கு திமுக அதிமுக ரெண்டு பேரும் இன்றைக்கி வெவ்வேறு ரூட்டில் ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டாங்க. எந்தெந்த விஷயத்தில் அண்ணாமலையை நெருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இதில் அண்ணாமலைக்கு ஓரளவுக்கு டஃப் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அதனால தான் ரொம்ப அமைதியாக இருக்கார் இந்த ரெய்டு மேட்டர் விஷயத்தெல்லாம். பிஜேபியில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான தலைவர்களே, அதாவது இந்த டிரான்சாக்ஷன் இதெல்லாம் முதல்ல சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ அவர்கள் டெல்லிக்கு இந்த மாதிரி இவ்வளோ விஷயம் நடக்குது, இங்கே வந்து சிண்டிகேட் அமைச்சு பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது அண்ணாமலை அண்ணாமலைக்கு எதிரான குரூப், அண்ணாமலைக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியப்பட்ட குரூப், இன்னொன்று அண்ணாமலையை ப்ரொமோட் பண்ணுற குரூப், இப்படி நிறைய குரூப் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் போட்டு கொடுத்துட்ருக்காங்க. அந்த போட்டு கொடுத்ததோட விளைவு தான் இது அப்படிங்கிற மாதிரியான தகவல் சென்றடையுது. ஒரு காமன் மேனாக அந்த பத்திரிகையில் எழக்கூடிய எழுதுகிற விஷயம், மார்ட்டின் அவர்களுக்கு வேகமாக வந்து நம்ம வந்து திமுக வந்து ஊழல் கட்சி, திமுகவுக்கு பணம் போகுதுன்னு சொல்கிறோம், ஜெகத்ரட்சகனுக்கு பணம் போகுதுன்னு சொல்கிறோம், இன்னும் மற்ற அமைச்சர் மேலெலாம் ரெய்டு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த தகவல், நம்ம வந்து பிஜேபியை பற்றியான தகவல்கள் ஏன் இன்னும் பொது வழியில் இந்த தலைவர்களால் பேசப்படலை அப்படிங்கிறத அவங்க எழுதியிருக்காங்க. நமக்கே ஒரு ஆச்சரியம், தமிழ்நாட்டில் பெரும்பாலும் எந்த ஊடகம் கூட இந்த மாதிரி விஷயத்தை ஏன் எடுக்கலை? ஏன்னா இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் வந்து பேசுறது ஓடி நம்ம நிறையா சொல்லியிருக்கோம், அண்ணாமலை அவர்கள் நல்லா பேசுகிறார், நல்லா பேசுகிறாரு, நீங்களே பார்ப்போம், ஒரு மாற்றம் தெரியுது, டெல்லிக்கு போயிட்டு வந்தோன்னா ஒரு மாற்றம் நல்லாவே தெரியுது, அண்ணாமலையை நம்ம வந்து குறைச்சி மதிப்பு இல்லை. ஆனால் அண்ணாமலை அவர்கள் முதல்ல பேசின பேச்சனா இப்போ பேசின பேச்சனா, நீங்கள் டெல்லி போயிட்டு வரீங்க, உடம்பு சரியில்லை, நீங்கள் அதுக்கப்புறம் கூட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க, கூட்டத்தில் கலந்துக்கிட்ட போது ஹைகமாண்ட் தான் நீங்கள் மறுபடியும் இன்றைக்கி ஹைகமாண்ட்கள் இன்றைக்கி காலையில் கூட சொல்கிறார் ஹைகமாண்ட் தாங்க எங்களுக்கு கட்சியை வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க? ஏற்கனவே நீங்கள் தான் சொன்னீங்க நான் தலைவன்ட்டு. அப்போ டெல்லியிலேருந்து உங்களுக்கு சொல்லப்பட்ட தகவல் என்ன? நிர்மலா சீதாராமனை போய் ஃபோட்டோவை பார்க்குறீங்க, அவங்க எடுத்த ஃபோட்டோ வருது, அமித்ஷா கூட எடுத்த ஃபோட்டோ வரல, நட்டாவோட எடுத்த ஃபோட்டோ எந்த இதுவுமே அஃபீஷியலாக வரல, நிர்மலா சீதாராமனது மட்டும் வருது. அந்த வெளியிட்டது யார்? நிர்மலா சீதாராமன் அவர்கள் உங்கள் இந்த விஷயமாக தான் பேசினாங்கங்கிறது சொல்கிறாங்க. அது உண்மையா? நிர்மலா சீதாராமனை நீங்கள் பார்த்ததே ஜோதிமணி வீட்டில் ரெய்டு நடந்தது, அது சம்பந்தமான டீட்டெயில் தான், ஏன்னா அவங்க தான் அதுக்கு மினிஸ்டர், இடிக்கு மினிஸ்டர். நிர்மலா சீதாராமனுக்கு தெரியாமலே இந்த விஷயங்கள் எப்படி ரெய்டு போனாங்க, அங்கே கைப்பற்றப்பட்டனது என்ன, இந்த மாதிரி ரெக்கார்டு டைரியில் இருக்குது, இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறீங்க? இதுதான் யாருமே விவாதிக்காத விஷயம் எழுதியிருக்காங்க. இது நம்ம என்ன கேட்குறோம்னா, ரொம்ப தெளிவாக நல்ல ஒரு விஷயம் மட்டும் புரியுது, எல்லாரும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஏன்னா திமுக அதிமுக எல்லாருமே ஆஃப் ஆகி தான் இருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோம், திமுக அதிமுக பற்றி நீங்கள் பேச வேணாம், ஏன்னா நீங்கள் தான் சொல்கிறீங்க அவங்க வந்து நிறையா பண்ணிட்டாங்க. மணல் கடத்தலில் ரெய்டு நடத்தியிருக்கீங்க, இவ்வளோ பேர் நடத்தி, முதல்ல நீங்கள் என்ன சொன்னீங்க, துரைமுருகன் அவர் தான் மாட்ட போகிறாரு, கனிம வளத்தில் மாட்ட போகிறாரு நீங்கள், அதுக்கப்புறம் செம்மண் எடுத்ததில் பொன்முடி அவர்கள் பண்ண போகிறாங்க நீங்கள், செந்தில் பாலாஜி வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. இது வரைக்கும் நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? அப்போ பிஜேபி ஊழலுக்கு எதிரான கட்சின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களை ஊக்குவிப்பு என்பது சரியாங்கிறதா அந்த கட்டுரையுடைய சாராம்சம். வெளியிலேருந்து சொல்கிற நிறைய பேர் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்களை எப்பயுமே வந்து பிஜேபிக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் செயல்படுதுன்னு சொல்கிறாங்களே, யார் பேசணும்? இப்போ அண்ணாமலையை நம்ம தாழ்மையாக கேட்குறோம், இந்த விஷயங்களை பிஜேபி எவ்வளோ பேசியிருக்க முடியும்? இந்த மாதிரி வீட்டில் ரைடு போயிட்டாங்க, அங்கே வந்தாங்க, அவங்க வெளியே அனுப்பினாங்க, இதோடு முடிஞ்சு போச்சு. அந்த அவங்க வந்து எவ்வளோ பணம் போச்சு, அவர் பேர் எந்த வீட்டில் எழுதியிருந்தது, இதற்கு ஏன் கமலாலயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதுக்கு அந்த பணம் வருது, அந்த பணம் யார் யார் டிரான்சாக்ஷன் போச்சு, இது அவர் ஒருத்தர் மட்டும்தானா நிறைய பேர் போச்சா, இது எல்லா விஷயமும் வரணும் இல்லை. சேகர் ரெட்டி டைரி எவ்வளோ ஃபேமஸ், ஒவ்வொருத்தர் பேரும் எவ்வளோ எவ்வளோ எழுதி எவ்வளோ அதை பேசினாங்க, விஜயபாஸ்கர் வீட்டில் டைரி கைப்பற்றதுக்கு அது எவ்வளோ பெரிய பேச்சு. அப்போ பிஜேபியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒருத்தர் வீட்டில் ரைடு போய் மாட்டினா திமுக பேசாது, அதிமுக பேசாது, எந்த காங்கிரஸும் பேசலை, எந்த கட்சியும் பேசலை, கம்யூனிஸ்ட் மட்டும்தான் பேசுகிறாங்க. ஏதோ ஒரு விஷயம் மறைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சூழ்நிலைகள், உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் மார்ட்டின் மோசம், ஜெகத்ரட்சகன் மோசம் அப்படின்னா திமுக மோசம், அதிமுக மோசம், பிஜேபி யார் அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுது. இது வந்து கண்டிப்பாக இதெல்லாம் மக்கள் பார்த்துட்ருக்காங்க. இந்த விஷயம் ஏன் பெரிதாக்கவில்லை அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் பிஜேபி நிறைய விளம்பரம் கொடுக்குறாங்க, அதனால் போடல அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாகுது. மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.